வணக்கம் யூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குறது உங்கள் சூப்பர் ஹீரோ டாக்கிஸ். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் இந்த சீக்ரெட் சிக்ஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி டிசியோட ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டான டார்க் நைட்ஸ் மெட்டல் சீரிஸோட ப்ரீலோடும் போட்டிருக்கேன். ஸோ அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேட்மேன் சூப்பர்மேன் சீக்ரெட் சிக்ஸ் முடிஞ்சோன்னா அந்த இஷ்யூவோட கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாருன்றதுக்காக தான் ஒரு இனிஷியேட்டிவாக, அதாவது ஒரு ப்ரீலோடாக ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டேன். ஸோ இதை டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு அப்புறமா அந்த இஷ்யூவை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்மேன் சூப்பர்மேன் த சீக்ரெட் சிக்ஸோட இஷ்யூ த்ரீல இருக்கோம். இஷ்யூ ஒன் அண்ட் டூ வீடியோஸ் போட்டாச்சு, மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது புரியும். ஸோ இந்த இஷ்யூ த்ரீயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போன இஷ்யூவோட ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். ஸோ போன இஷ்யூவில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்மேனும் சூப்பர்மேனும் ஷசாம் ஹூல் ஆஃப்ஸ்ட தோத்து போயிடுறாங்க. ஸோ ஷசாம் ஹூல் ஆஃப்ஸ் அங்கே தான் தப்பிச்சிடறாரு. ஸோ இப்போ பேட்மேனுக்கும் சூப்பர்மேனுக்கும் வேறு வழியே இல்லை, ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்மளோட சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் டாக்ஸ்னால தண்ணியை இன்ஃபெக்ட் பண்ணிட்டு நம்ம பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸை காப்பாற்றுறாரு, அதாவது அவர் அடைச்சி வச்சிருந்த ப்ரிசன்லேருந்து. ஸோ இந்த மாதிரி அவர் அண்டர் கவராக வேலை செஞ்சு இந்த மாதிரி நம்ம பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸோட பிளான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலான்ட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த சீரீஸில், ஸோ வாங்க இந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இஷ்யூ எப்படி ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறாரு, அவர் மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிறாரு. இந்த மாதிரி நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து பயத்தை வெறும் ஒரு வெப்பனாகவே தான் யூஸ் பண்ணேன், மற்றவங்களோட சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி அவங்களோட வீக்னஸை வச்சு விளையாண்டேன். ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷன் வந்தால் இவங்க எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக நான் அவங்களோட வீக்னஸை என்னோட ஸ்ட்ரென்த்தாக யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவங்களோட ப்ரைவசியை ஜஸ்டிஸ்ன்ற பேரில் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாமே நான் ஏன் எனக்கே சொல்லிக்கிறேன்னு இப்போவும் எனக்கு புரியல. அது மூலமாக தான் நான் அவங்கள நம்ப முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னோட நம்பிக்கை ஊறிய ஒரு ஆள் எனக்காக அண்டர் கவரில் இருக்கான், தன்னைத்தானே இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்மேன் ஹூ லவ்ஸ் செல்லுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் ஹூ லவ்ஸ் அவரை காப்பாற்றிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், சூப்பர்மேன் உன்னை கொண்டிருக்கவே கூடாது என் டைமென்ஷனில், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இப்போ தான் நீ இருக்கிய என் கூட, ஒரு வழியாக நீயும் என்னோட சேர்ந்துட்ட, என்னோட பிளானு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் பார்த்தீங்கன்னா கிளார்க் தன்னைத்தானே டாக்ஸின் ஜோக்கர் டாக்ஸ்னால் இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவனோட கிரிப்டோனியன் சைக்காலஜி இது எல்லாத்தையும் தாங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது மூலமாக தான் எங்களால் பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் என்ன பண்ணுறான்றதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சூப்பர் மேனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதை. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் போத நெருக்க சூப்பர் மேன், கொஞ்சம் நான் ஸ்லோவாகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொத்த ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் இங்கே இருக்குது, மொத்த ஜஸ்டிஸ் லீக் எல்லாரும் மாட்டினானுங்க, எல்லாரையும் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் மேலே போய் நம்ம எல்லாரையும் கொண்டுடலாம், எல்லா ஹால் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்க எல்லாரையும் கொண்டிருக்கலாம் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கிளார்க் உன் வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் ஐயோ இங்கே என்ன நடக்குது, நான் இல்லாத போது என்னென்னமோ நடந்துச்சு போலியே, என் பிளான் எல்லாம் நல்லா போதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ஷசாம் என்கிட்ட உன் பிளானை பற்றி தான் எதுவுமே சொல்லலை, அதனால் தயவுசெய்து நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நம்ம பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ எனக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா, சரி என் கூட வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஃபெக்டான ஆளுங்களை வச்சு இந்த மல்டிவர்ஸையே நான் அழிக்க போகிறேன், எப்படி உன்னோட பிளானட்டு அழிஞ்சிச்சோ அது மாதிரி மொத்தமாக அழிக்க போகிறேன், உன்னோட பேரண்ட்ஸ் செத்தாங்க, அடுத்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஜான் லூயிஸ் இந்த மாதிரி ஒருத்தரை விட மாட்டேன், எல்லாரையும் மாட்ட பாய்க்க போகிறேன். ஸோ சீக்கிரமே எல்லாரும் என் கைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா பொறுமையை அழகிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றினா பேச ஆரம்பிச்சோன்னே, தன்னோட பேரண்ட்ஸை பற்றினா பேச ஆரம்பித்தோன்னே செம்ம கோபமாக வர்றாரு. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்க ஒரு இதை அடிச்சோன்னே அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் ஹூ லாஃப்ஸ் அடிக்கிறாரு. உடனே பேட்மேன் ஹூ லாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கிளார்க் அடி 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 அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் திடீர்னு எங்கேருந்தா வந்து போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி கிரிப்டோன் நைட்டை எடுத்து கழுத்தில் குத்துறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆக்டிவேட் பண்ண
அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோப்ஸ் மாதிரி வந்து ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சிருது. ஸோ அதே நம்ம சூப்பர்மேன், நான் உன்னை எரிச்சிருவேன், நான் உன்னை எரிச்சிருவேன் பேட்மேன், உயிரோட எரிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம பேட்மேன் ஹூலாஸ் பார்த்தீங்கன்னா பேட்மேன் கரெக்டாக தான் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சிருச்சு சசாம் தோத்துருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வரும்போதே, ஸோ அதனால தான் நீ இங்கே வந்து என்னோட செல்லை உடைக்கும் போதே எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்டா, நீ என் வாயிலிருந்து உண்மையாக கடக்கலான்னு ட்ரை பண்ணுறேன்ட்டு அப்படின்னு நம்ம பேட்மேன் ஹூல் ஆஃப் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே அந்த பிளான் தெரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி நம்மளோட சூப்பர் மேனு பேட்மேனை ட்ரிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ கொடுக்குறாரு, அந்த மாதிரி வானத்தில் ஹைட்டாக ஒரு வெளிச்சம் தெரியும், அவனும் என் பிளானில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் மேன் அந்த இதை வந்து பிச்சிடுறாரு. ஸோ நீ என்ன நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் ஹூலாஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கே, ரெண்டு பேரும் மோத போறீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கணும் தான் நான் ரொம்ப நேரமாக கற்றுட்ருக்கேன், சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸை திரும்ப அதே செல்ல அரைச்சிட்டு நம்ம சூப்பர் மேனை நம்ம பேட்மேன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட சூப்பர் மேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு வழி இருக்கணும், இப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும், இது எல்லாத்தையும் எப்படியாவது தடுத்தாகணும் இந்த இன்ஃபெக்ஷனை அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் ஜோக்கர் டாக்ஸனோட இன்ஃபெக்ஷன் அவர் உடம்புல இருந்து இன்னும் குறையலை. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லேம்ப், அதாவது ஒரு சன்லைட் லேம்ப், எல்லோ சன், அதுக்குள்ளே வந்து அவர் அடைச்சி வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் என்ன பண்ணுற நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா நான் நல்லது தான் செய்கிறேன், நீ இதுக்குள்ளேயே இரு, அப்போ தான் உன்னோட ஜோக்கர் டாக்ஸன் எல்லாம் சீக்கிரமே வெளியே போகும் இந்த சன்லைட் மூலமாக. ஸோ அதனால் ஒன்று நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை கிளார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் எங்கே போகிற நீ அப்படின்னோட நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்புக்குள்ளே அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கமிஷனர் ஜிம் கார்டன் பார்த்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு, தன்னோட ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட் மொபைலில் பின்னாடியே வராரு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ட்ரக்கை மோதுவாங்க, இந்த மாதிரி அவன் சொல்கிறான் நான் என்ன ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன், ஏன் என்ன வந்து இடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் டக்கை அந்த பக்கமாக போய் ட்ரக்கு மேலே ஏறி நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஜிம் நீ என்னையும் சூப்பர் மேனையும் ஒரு ட்ராப்புக்குள்ளே போட்ட, எந்த பையனும் கடத்தப்படல, ஒரு சூப்பர் மேன் ஹூல் ஆஃப்ஸ் கடத்தனான்னு சொன்னீங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே போய் நீ எங்களை மாட்ட வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி உனக்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உன்னை ஹெல்ப் பண்ணுறோம், நீ என்னை நம்பு அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜிம் கார்டன் பார்த்தீங்கன்னா ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு, நீ என்னென்னமோ பண்ணியிருக்க இது வரைக்கும், இந்த காத்தம் சிட்டிக்கே நீ ஒரு பெரிய தொல்லை, எத்தனையோ பேரை நீ சாகடிச்சிருக்க, நீ வெறும் ஒரு ஃபெயிலியர் தான் இந்த சிட்டிக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேனுக்கு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவரும் ஜோக்கர் டாக்ஸனாக இன்ஃபெக்ட் ஆயிருக்காரு. ஸோ இதை தான் நம்ம பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு வெளிச்சத்தை காட்டுவான்ல, ஸோ அவனும் என் பிளானில் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது நம்ம ஜிம் கார்டன் தான், ஏன்னா அவர் தானே பேட் சிக்னல் அப்பப்போ இந்த மாதிரி காமிச்சிட்டே இருப்பார் ஸ்கையில், ஸோ நம்ம பேட்மேனை கம்யூனிகேட் பண்ணேன். ஸோ அதை தான் அவர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, உன்னால் ஏகப்பட்ட பேரை நான் புதைச்சிருக்கேன் காத்தாமில், எவ்வளோ நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இறந்துருக்காங்க, எத்தனையோ ராபின்ஸ் இறந்துட்டாங்க, எப்போ தான் நீ விட போகிற, அதுக்காக தான் நான் பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் எனக்கு உண்மையை புரிய வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் என்ன பண்ணான், அவன் ஏன் என்ன யாரெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கான் சொல்லு அப்படின்னா உனக்கு தெரியணுமா, ஸோ அப்போ நான் உனக்கு உண்மையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையில் இருக்க ஒரு மிஷின் எடுத்து ஆன் பண்ணுறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தன்னோட பேட் ஆர்மர் வருது. ஸோ நம்ம கமிஷனர் ஜிம் கார்டனோட பேட் ஆர்மர் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது. ஸோ அந்த மாதிரி அது ரேப்பிடாக ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும் கமிஷனர் ப்ளீஸ், நீ இந்த இன்ஃபெக்ஷன் எடுத்து ஃபைட் பண்ண அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மேன் அங்கே வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா சம கோபமாக வராரு, என்ன இதுக்கு நீ இங்கே வந்த, ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ்லேயே தானே உன்னை இருக்க சொன்னேன் அப்படின்னோடனே. ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா இன்னொன்னும் சொல்கிறாரு, ஓ உடம்புல ஜோக்கர் டாக்ஸன் இன்னும் போகலை, நீ இன்னும் அன்ஸ்டேபிளாக தான் இருக்க அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா செம்ம கோமாயிட்டாரு, நம்ம சூப்பர்மேன் திரும்ப ஜோக்கர் டாக்ஸாக இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் அவன் சொன்னால வானத்தில் ஒரு வெளிச்சத்தை காட்டுறவன் என் பிளானில் இருக்கான்ட்டு, ஸோ அது மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது அவன் கார்டனை பற்றி பேசிகிட்டு இருக்கான்ட்டு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பேட் ஆர்மரை போட்டு அடி அடி நடிச்சு நொறுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம கமிஷனர் ஜிம் கார்டன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுதா,
ஒரு வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ்க்கு என்ன தடுக்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் உன்னோட மோதிரண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஆர்மனை அடிச்சு செம்மையாக நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் ஆல்மோஸ்ட் இந்த ஜோக்கர் டாக்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. ஸோ இன்னுமே அவர் வந்து ஜோக்கர் டாக்ஸ்லேருந்து வெளில வரல. ஸோ அந்த மொத்த ஆர்மரி அவர் அடிச்சு நொறுக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் கமிஷனர் ஜிம் கார்டனை போட்டு மர்கையா பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி மர்கையானா அவர் கொள்ள, ஸோ அந்த மாதிரி அவர் மயக்க அடையாக வச்சிடறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் இவனை எப்படியோ நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன், ஆமாம் பிடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது அந்த மாதிரி நம்ம பேட்மேன் ஹூ லாஸ் வேணும்ட்டு அந்த மாதிரி அவர் ஒரு க்ளூவை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இது இந்த ஆர்மரியும் இவங்க வந்து ஸ்கேன் பண்ணணும், அதே சமயம் கமிஷனர் ஜிம் கார்டனுக்கு என்ன நடக்குதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட் பர்முடா ட்ரையாங்கிள் நம்ம சூப்பர்மேனோட லேபுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த ஆர்மரை ஸ்கேன் பண்ண சொல்லி நம்ம சூப்பர்மேன் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா, பேட்மேன் இது நீ ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லி ஆகணும், மொத்த ஜஸ்டிஸ் லீக்கும் தெரிஞ்சால் தான் இந்த பிரச்சனை அவங்க புரியும், இல்லைனா இந்த இன்ஃபெக்டட் பிரச்சனை இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு வேணாம் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா, ஏன் இது கூட ஒரு பிளானாக இருக்கலாம்ல, நம்ம பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸோட பிளானாக இருக்கலாம் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இதுக்கு இப்போ அதுக்கான நேரம் கிடையாது, இன்னும் அதுக்கான நேரம் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கமிஷனர் ஜிம்காரன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேட்டுடா அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாமே வெடிச்சு செதறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பாட், அதாவது நம்ம சூப்பர்மேன் லேபில் இருக்க பாட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான எனர்ஜி டிடெக்ட் ஆகுது, ஜெனோ டெக்னாலஜி டிடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைவே படலை, ஆனால் திரும்ப திரும்ப யாருமே என்னை ஹெல்ப் பண்ணல, கடைசியில் அந்த பேட்மேன் ஹூ லவ்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ பீட்டில் அங்கே வராரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இனிமேல் நான் ஹீரோ கிடையாதுடா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட நான் மேலே அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ், நான் தான் அவங்க ஜெய்ம் ரைஸ் ஏபி ப்ளூ பீட்டில் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் அங்கே இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸையும் அவர் ஹேக் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மொத்த ஃபோட்டோஸ் ஆஃப் சாலிடியோட அவர் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ அது மாதிரி நம்ம பேட்மேனையும் சூப்பர்மேனையும் பார்த்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வராரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வீல்ஸையும் ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் ஹூல் ஆஃப்ஸ் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பேட்மேன் சொல்லிட்டு இருந்தது தான் சொல்கிறாரு, நான் இத்தனைனா பயத்தை வெறும் ஒரு வெப்பனாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு இப்போ தான் எனக்கு புரியுது, அப்போ தான் இந்த மாதிரி எல்லாரையும் என்னால் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஜஸ்டிஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா இதையுமே வந்து நம்ம ப்ளூ பீட்டில் ஹேக் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் ஹூ லவ்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் மட்டும் இந்த கேமில் இல்லை கண்ணா, எனக்கு கூட இன்னொருத்தனாக இருக்கான், மல்டிவர்ஸோட ஸ்பேஸையும் டைமையும் வந்து அவன் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கான், மொத்தமாக மாற்றிட்டு இருக்கிறான், கரெக்டு தானே லேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் லூத்தரை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் என்ன மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்ட போல லெக்ஸ், உனக்கு ஒன்று தெரியுமா, பேட்மேன் தான் என்னைக்கும் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ மொத்தமாக முடியுது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட பேட்மேன் ஹூ லவ்ஸ் இன்னொரு பிளான், அதாவது இன்னொரு ரெண்டு பேர் அவர் வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்காரு, நம்மளோட கமிஷனர் ஜிம் கார்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பீட்டில். ஸோ அந்த மாதிரி அவரோட சீக்ரெட் சிக்ஸில் இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் சூப்பர்மேன், ஷசாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ பீட்டில், அப்புறம் நம்ம கமிஷனர் ஜிம் கார்டன், இது மாதிரி இவங்க எல்லாருக்குமே அவர் வந்து வச்சுருக்காரு. இன்னும் அந்த ரெண்டு பேர் யாருன்னே தெரில. ஸோ அந்த மாதிரி நம்ம சூப்பர்மேன் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மூணு பேர் ரெடியாக இருக்காங்க, இன்னும் மூணு பேர் யாராக இருக்க போகிறாங்கன்றது ஒன்றுமே தெரில. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூவில் இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் இஷ்யூ இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது, ரொம்ப டெரராகவும் இருக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக இருக்க போகுது. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனாக. ஸோ அப்போ தான் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணவும் மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் கிடைக்கும். ஸோ உங்களை இது போல் இன்னொரு செம்மையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் அவுட் காய்ஸ்.